فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله مئة عام ثم بعث قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم إلى آخر الآية صدق الله العظيم உலகு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் தனித்தவன் துணையற்றவன் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவை போற்றி புகழ்கிறான். நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்று நேரான பாதையிலே நடந்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதர்களாகிய எங்களுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்து எமது உயிரெழுமினிய ஹசரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் சிந்தனையோடு எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானார். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்து வாழ்க்கையில் திருப்பம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடமையை நிறைவேற்றுவதற்கு குழுமியிருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்களே, எங்களுடைய வெற்றி தோல்வியின் விவகாரம் ஏவல் விளக்கல்களில் இருக்கிறது. ஏவல்களை எடுத்து நடக்கும் வரைக்கும் நன்மாராயங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும், நம்முடைய பாதை சீராக அமையும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், சுவனப்பதிகளிலே குடியிருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். விளக்கல்களின் பக்கம் போகும் வரைக்கும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இறுதியில் மனிதன் இதயம் திருந்தி அந்த விளக்கல்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை என்றால் அவனுடைய பாதை இருள்மயமானதாக இருக்கும், ஒதுங்கும் இடம் பயங்கரமான நரகமாக இருக்கும். இதுதான் நமக்கு குரானின் மூலமாக ஹதீஸின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை. எனவே அந்த எச்சரிக்கையை தக்வா என்ற அடிப்படையில் முதலாவது எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தாக சமர்ப்பிக்கின்றேன். உலகம் முழுக்க எண்ணங்களின் மீது சுழண்டு கொண்டு இருப்பதாக இன்னும் சிலர்கள் அந்த எண்ணங்களை செயல்படுத்துவதன் மூலம் நடந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணங்கள் அல்லாஹ் சுபஹான வ தஆலாவுக்கு விருப்பமானதாக ஆகும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பை அல்லாஹ் காட்டிவிடுவான். எந்த அளவுக்கு ஒரு மூமினுடைய எண்ணம் அல்லாஹ்வுடைய விடயத்தில் மோசமாக இருக்குமோ அல்லாஹ் சுபஹான வ தஆலா அதற்கேற்ப சில சூழல்களை ஏற்படுத்துவான், நிலைமைகளை மாற்றுவான். எண்ணங்கள் நல்லதாக அமைகிறது, அல்லாஹ் சுபஹான வ தஆலா நிச்சயமாக என்னை பராமரிப்பவன், என்னை பார்த்துக் கொண்டிருப்பவன், என்னுடைய அனைத்து விடயங்களும் அவனுக்கே பொறுப்பு என்று உண்மையான தவக்கல் பரஞ்சாட்டுதலை யார் வைப்பார்களோ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கின்றானோ அதே போலவே நடந்து கொள்கின்றேன். எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய அதிகாரம் மற்றும் ஆள் பலம், செல்வாக்கு பலங்கள், பணத்தின் உடைய வலிமைகளை வைத்து எதையும் சாதிக்க முடியாது. அறிவாளிகள் ஒன்று கூடினாலும் கூட சில சந்தர்ப்பங்கள்ல முடிவெடுக்காத அளவுக்கு அல்லாஹ் சிந்தனைகளை சீர்குலைத்து விடுவான். அந்த இடத்திலையும் சிந்தனையை ஒன்று திரட்டுபவன் அல்லாஹ் தான். அது எப்பொழுது இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்க வந்த அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுடைய செயல்பாடுகள் சீர்படும் பொழுது அல்லாஹ் அவைகள் அனைத்துக்கும் விரிவான ஒரு பாதையை காட்டிக் கொடுக்கின்றான். இதனால் அதனூடாக வெளியாகக்கூடிய பிரதிபலிப்புகளும் நல்லதாக அமைகிறது. எனவே தான் இந்த எண்ணத்தை பற்றி அதிகமாக அல்லாஹ் சுபஹான வ தஆலா குர்ஆனிலே பேச இருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரரை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளுங்கள். மூமின்களுடைய விடயத்தில் கெட்ட எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது என்கிறான். மேலும் உங்களுடைய அடுத்த வீட்டானை பற்றி நல்லெண்ணம் கொள்ளுங்க, நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கூட அடுத்த வீட்டான் சொந்தக்காரனாக ஆகிவிடலாம்
என்ற அளவுக்கு அவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை பூண்டுமாறு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கொண்டும் நாளும் வறுமை நாளை கொண்டும் ஈமான் கொள்வதற்கு அடையாளம் அண்டை வீட்டார்களை நோவினை கொடுக்காமல் நல்லெண்ணங்களோடு அவர்களுடன் வாழ்வோம். உபகாரம் செய்ய முடியவில்லை என்றால் உபத்திரமாவது செய்யாது வாழுங்கள். ஏன் அண்டை வீட்டான் எங்களுடைய கெடுதிகளை விட்டும் தப்பாத காலமெல்லாம் எங்களுடைய நாட்டிலையும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுபஹான வ தஆலாவின் உடைய வானத்தினுடைய பிரதிபலிப்புகளும் மோசமாகத்தான் இருக்கும், பூமியினுடைய வெளியாக்கமும் மோசமாக இருக்கும். ஏனெனில் அண்டை வீட்டா எனும் பொழுது எங்களுடைய இரண்டு கைகளை போல, கைகள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இதனால தான் பக்கத்து வீட்டார் என்று சொல்லப்படுகிறது. உடம்புக்கு ரெண்டு கரங்கள் இரு மருங்கிலையும் இருந்து நம்முடைய அனைத்து செயல்களுக்கும் வலிமை கொடுப்பதனை போல அண்டை வீட்டாளின் மூலமாக எங்களுக்கு எந்த விதமான நலவும் ஏற்படாவிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குள்ள ஒரு பெரிய இபாதத்தை வைத்திருக்கிறார். அத்துடனே சமூகம் அவர்களுடனும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சமூகம் சீர்கெடாமல் இருப்பதற்கு நீங்கள் எதுவெல்லாம் சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறீர்களோ அதனை விட்டும் தடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பாவத்தை விரும்பினால் அதே பாவத்தை உங்களுடைய சகோதரனும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு ஹராமான பானத்தை அருந்துகின்றீர்கள், அதை உங்களுடைய சகோதரனும் குடிக்க வேண்டும் அருந்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இது சமூகத்துடைய சீர்கேடுக்கு நீங்கள் விதைக்கும் விதை. இதன் காரணமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பிரதிபலன்கள் அனைத்தையும் மிகவும் மோசமானதாக ஆக்கிவிடுவார். வரக்கூடிய ரிசல்ட்களை நாங்கள் மிகவும் கடினமாக சந்திக்க வேண்டி வரும். இதனால சில நபிமார்கள் கூட எண்ணங்கள் கொள்வார்கள். நல்லோர்களுடைய எண்ணங்கள் அது ஒரு பெரிய இபாதத்தாக அமையும். நல்லவர்களுடைய எண்ணங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலும் கொடுப்பான். ஆனா பதில் கொடுக்கிறது ஒரு சோதனைக்கு பின்னால். இதனால நாம் எங்களுடைய ரப்பை பற்றி எப்படி நினைப்போமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவுகளை கொண்டுவருவான். இல்லை அவனுடைய தீர்ப்புல சந்தேகம் வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு ஒரு சோதனையை போட்டு என்னால் தான் சாதிக்க முடியும் என்கிறதனையும் அல்லாஹ் காட்டிவிடுவான். அதுக்கு குர்ஆனில் கூட ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டுகிறான். ஒரு மனிதர் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு கரியா கிராமத்தின் ஊடாக நடந்து செல்கின்றார். பார்க்கிறார் அனைத்தும் உக்கி இழந்து பாலடைந்து போயிருக்கின்றது. அங்கே குட்டி சுவர்கள் தான் காண கிடைக்கிறது. இப்பொழுது எண்ணம் பிறக்கிறது, அன்னா யுஹ்யி ஹாதிஹி அல்லாஹு பஅத மௌத்திஹா, இந்த அளவுக்கு மரணித்து உயிர்ப்பிப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு பூமியாக பாலடைந்து போயிருக்கிறது. இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? ஒரு நபி என்று போற்றப்படக்கூடியவர், ஒரு நல்ல மனிதர் உள்ளத்துல எண்ணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை சோதித்து தான் அவனுடைய வலிமையை காட்டினார். அதே போன்று நாமும் அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல, அவனுடைய வலிமையில, அவனுடைய சக்தியில எங்களுக்கு சிந்தனை தடுமாற்றம் இருக்கும் என்றால் அல்லாஹ் ஒரு சோதனையை ஏற்படுத்தி தான் வலிமையை காட்டுவான் என்கிறதன மறந்துவிடக் கூடாது. அந்த மனிதன அந்த நபியை அல்லாஹ் நூறு வருடங்கள் மரணிக்க வைத்து சும்மா பாசா எழுப்பாட்டி காலக்கம் ரபிஸ், எவ்வளவு காலம் நீங்க இதே நிலைமையில இருந்தீங்க, தூங்கிக் கொண்டு இருந்தீங்க. அவர் சொன்னார், நான் ஒரு நாள் அல்லது அரை நாள் இந்த நிலைமையில இருந்திருப்பேன். நீங்க நினைப்பது முற்றிலும் தவறு, மாறாக நீங்க நூறு வருடங்கள் இதே நிலைமையில தூங்கி இருந்தீங்க. உங்களுடைய எண்ணங்களை பாருங்க, அது வெறுமனே உங்களோட சங்கமிக்கிறது. அதனால் நாம் நாடிட்டால் நீங்க நூறு வருடத்துக்கு முதல் கொண்டு வந்த சாப்பாட்டையும் அதே நிலைமையில வைத்து பாதுகாப்பதற்கு வலிமை உள்ளவன் என்கிறத அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். உங்களுடைய சாப்பாடு பாருங்க, உங்களுடைய குடிப்பானம் நீங்க கொண்டு வந்த பானத்தை பாருங்க, எந்த விதமான சடுகுதலும் ஏற்பட்டு கிடையாது, அது எந்த மாறுதலும் இல்லாமல் நூறு வருடமாக இருந்து கொண்டிருக்கிறது.
எனவே எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு காட்டிவிடுகிறான். அதுவும் ஒரு நல்ல மனிதனுடைய எண்ணம், அல்லாஹ் 100 வருடம் தூங்க வைத்து அவரை எழுப்பாட்டி அவருடைய சாப்பாட்டையும் 100 வருடத்துக்கு பின்னால அதே போல கொடுக்கிறான். எந்த அளவுக்கு கொண்டு வரும் பொழுது அது கொதித்து கொண்டிருந்தது, அதே நிலைமையில அல்லாஹ் முன்னுக்கு கொண்டு வருகிறார். இதன் மாதிரி நாம் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வலிமையை உறுதியாக நம்புவோம் என்றால், எந்த பசுமையை இழந்தோமோ, எந்த வசதி வாய்ப்புகளை இழந்தோமோ, அதே வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் கொண்டு வர்றதுக்கு போதுமானவன் என்றாலும், அல்லாஹ்வின் மீது எண்ணம் மிகைக்கல்ல, அவனுடைய சிந்தனை மிகைக்கல்ல, அவனுடைய சிக்கரில் எங்களுடைய உள்ளம் ஈடுபடல, அவனுடைய உண்மையான சுதுரத்தை நாங்கள் விளங்கல்ல, அதனால அல்லாஹ் பறித்துவிட்டு சிந்தனைகள் சீராகும் என்றால் மீண்டும் ஒரு நல்ல உதயத்தை ஏற்படுத்த காத்திருக்கின்றான். ஆனாலும் எங்களுடைய செயல்பாடுகள் அறிவிக்கிறது, இன்னும் உங்களுடைய சிந்தனைகள் சீராக இல்லை. ஏனெனில் எண்ணங்கள் தான் எங்களுடைய செயல்பாடுகள், உள்ளம் எது சொல்லுதோ அது தான் உடல் உறுப்புகள் செயல்படுத்தும் என்கிறதும் ஒரு உண்மையான விடயம். நீங்க ஒரு கழுதையில தானே ஏறி வந்தீங்க, பாருங்க நீங்க வந்த கழுதைய நாங்க அப்படியே அதனை உக்கி இலக்க செய்திருக்கின்றோம். அதனுடைய முள்ளுகள் உங்களுக்கு முன்னால இருக்குது. ஏன், 100 வருஷம் போயிட்டது, சாப்பாடு அப்படியே இருக்கிறது. அந்த கொண்டு வந்த கழுதை அது நிலைமை மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் எழுப்பாட்டுகின்றான். சும்ம கசௌனல் இலாமல் லஹ்மா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதாம் என்ற எலும்புகளுக்கு லஹ்மை மாமிசத்தை போர்த்து விடுகின்றான். இவைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார், பார்த்து விட்டு சொல்லுகிறார், கால ஆலமு அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எனக்கு இப்ப பூர்த்தியான அறிவு வந்துட்டது, அல்லாஹ் அனைத்தின் மீது ஆற்றலுடையவன். இந்த இல்மு தான் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். சகோதரர்களே, இந்த இல்முல நாடு நீங்களும் பிழைக்கும் பொழுது இபாதத்தினுடைய ஒரு பெரிய பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் உடைய ஆற்றல்ல கூட ஒரு குறைபாட்டை ஏற்படுத்தியவர்களாக மாறிவிடுவோம். எனவே நாங்கள் புத்திசாலிகளாக மாற வேண்டும். புத்திசாலிகள் யார்? அவர்கள் உலகத்தின் உடைய போக்குக்கேற்ப சிந்தனைகளை திரட்டி சில திட்டங்களை தீட்டி அதன் ஊடாக வெற்றியை காண நினைக்கிறவர்கள் புத்திசாலிகள் அல்ல. ஏனெனில் சிந்தனை அது உங்களுடைய ரப்புக்கு மாற்றமான முறையில், அவங்களுடைய கட்டளைக்கு மாற்றமான முறையில எழும் பொழுது அல்லாஹ் பிரதிபலிப்புகளை வேறு மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லாத முறையில தான் கொண்டு வருவான் என்கிறத முற்றிலும் சொல்லிவிட்டான். அப்படி என்றால் உங்களுடைய ஒரே ஒரு வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்துவது, அவனுடன் இருக்கக்கூடிய தொடர்பை சீர்படுத்துவது. அந்த தொடர்பை சீர்படுத்தாத காலமெல்லாம் நீங்கள் காணக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு எதிராகத்தான் செயல்படும். நீங்கள் இதன் கூடாக எனக்கு நலவு கிடைக்கும் என்று நினைப்பீர்கள், ஆனால் அதனுடைய பின்னணி மாபெரும் கெடுதியாக இருக்கும். இதனூடாக கெடுதி வரும் என்று நினைப்பீர்கள், அதனுடைய பின்னணி நலவாக இருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைக்கிறான், திரும்புங்கள் என்னின் பக்கம். இந்த துனியா லௌகானத்து துனியா ஜஸாஅன் லி முஹ்ஸினின், இது நல்லோர்களுக்கு மட்டும் கூலி கொடுக்கக்கூடிய இடமும் அல்ல. அதனை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த துனியாவினுடைய பரிபூர்ணமான கூலி நாளை மறுமையில்தான் கிடைக்கும். இதனால தான் பல ஹதீஸ்கள் சொல்லுது, மன் நஃபஸ குர்பத்தன் மின் குரபி துன்யா லி அகீஹி, யார் தன்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் பொழுது அந்த கஷ்டத்தை நீக்கி வைக்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃபஸஹுல்லாஹு சபஊன சபஉ நஃபஸஹுல்லாஹு சபஈன குர்பத்தன் யௌமல் கியாமா, கியாமத்தினால அல்லாஹ் அவனுக்கு 70 விதமான கஷ்டங்களை நீக்கி வைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அதுக்குண்டான பூர்த்தியான பிரதிகூலி கியாமத்துல தான் கிடைக்கும். இது ஒரு ஹதீஸ். இதை போன்று 100 கணக்கான ஹதீஸ்கள்
நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விடயங்களுக்கு, நாங்கள் செய்யக்கூடிய உபகாரங்களுக்கு ஆகிறாவில் தான் கூலி கிடைக்கும். அது தவிர கிடைக்கக்கூடியது எல்லாமே எங்களுடைய அவ்வப்பொழுது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டானது. அதுவும் அந்த நல்ல உபகாரங்களின் செயல்களின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது என்கிறதை வலியுறுத்துகிறான். அத்துடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறி காட்டுகிறார்கள், லவ் கானத் துன்யா ஜஸாஅன் லி முஹ்ஸினின், இந்த துனியா முஹ்ஸின் என்ற நல்லவனுக்கு மட்டும் தான் கூலி கொடுக்கக்கூடிய இடமாக இருந்தால், இதன் லம் யக்குன் ஃபீஹா மஆஷுன் லில் ஆலிமீன், இந்த துனியாவில் அநியாயக்காரனுக்கு வாழ்க்கையே இருக்க மாட்டாங்க. அப்படி என்றால் அநியாயக்காரனும் இந்த துனியாவில் வாழத்தான் செய்வான். அநியாயக்காரனுக்கும் அல்லாஹ் வாழ்க்கையை தயார் செய்து தான் வைத்திருக்கின்றான். நபிமார்கள் கண்ணியமிக்கவர்கள், அவர்கள் கூட இந்த துனியாவில் பசியில இருந்திருக்கின்றார்கள், வயிற்றிலே கல்லை கட்டியிருக்கின்றார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு உணவில்லாமல் பல மாதங்களாக பட்டணியில் இருந்திருக்கிறார்கள், கீழே விழுந்த ஈச்ச பழத்தை புசித்துவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஹாபிக்கும் அதனை கொடுக்கும் பொழுது நான் விரும்பவில்லை சொன்ன நேரம் ஹஜரத் ரசூலுல்லாஹ் அதனை தட்டி சாப்பிட்டு விட்டு 4 நாளைக்கு பின்னால என்னுடைய வயிற்றுக்குள்ள நுழையக்கூடிய முதலாவது சாப்பாடு இந்த கீழே விழுந்த ஈத்தன் கனி என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் பட்டணியில இருந்தார்கள். மாறாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதீது ஹஸாயின மஃபாதீஹு துன்யா, இந்த துன்யாவினுடைய அனைத்து பொக்கிஷங்களுடைய சாவிகளும் இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னவர்கள், வ ஜதத ஆயிலன் ஃபஅக்னா, நாங்க உங்களை செல்வந்தன் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய வயிற்றிலே கல்லை கட்டியிருந்தார்கள். ஆனாலும் அவர்களோடு இருந்தவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் இருந்தது. இந்த கல்லு கட்டுதல் எங்களுக்கு பெரும் பெரும் மாளிகைகளை துனியாவிலும் கட்டும் ஆஹ்ராவிலும் கட்டும் என்ற எண்ணம் இருந்ததின் காரணமாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உலகத்தில் 2/3 ஆட்சி செய்தார்கள். எனவே எங்களுடைய சிந்தனைகளும் எங்களுடைய முயற்சிகளும் திரட்டப்பட வேண்டும் எதன் பக்கம், அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம். ரசூலுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையில் நாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். மேலும் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வக்கது ஷபியத் ஃபீஹா புதூனுல் பஹாயிம், நபிமார்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் இந்த துனியாவில் கல்லை கட்டி கொண்டிருந்தார்கள். அதே நேரம் வக்கது ஷபியத் ஃபீஹா புதூனுல் பஹாயிம், இந்த மிருகங்களுடைய வயிறுகள் எல்லாம் நன்கு நிரம்பி கொண்டிருந்தது. மிருகங்களுடைய வயிறு நிரம்புது, ஆனால் கண்ணியமான நபியுடைய வயிற்றுல ஒன்றுமே இல்லாது காலியாக இருக்குது என்றால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுடைய அறிவை வைத்தோ, எங்களுடைய ஆற்றலை வைத்தோ, மற்றும் எங்களுடைய சில நல்ல தன்மைகளை வைத்தும் எங்களுக்கு எதையும் நிர்ணயிக்க முடியாது என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினுக்கு அவன் செய்யக்கூடிய நல்லதுடைய பிரதிக்குலையை பரிபூர்ணமாக ஆக்ரால கொடுக்கிறான். காபிர்கள் நலவு செய்தால் அதற்குரிய நலவை பிரதிபலனை அல்லாஹ் துனியாவிலே கொடுக்கின்றான். சில சந்தர்ப்பங்களில் எங்களை விடவும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், நம்மை விடவும் கூடுதலாக தர்மம் கொடுப்பார்கள், நம்மை விடவும் கூடுதலாக பாவத்தை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள், அவர்கள் மற்றவர்களை பற்றி பேச மாட்டார்கள், இதுவும் இபாதத் தானே என்றாலும் அவர்களிடத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஏகத்துவமோ தௌஹீதோ அவர்களிடத்தில் கிடையாது. அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஆமால்களுக்கும் அல்லாஹ் நட்கூலியை இந்த உலகத்திலே கொடுக்கிறான் என்றாலும் நாளை மறுமையில அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. மாறாக மூமின்கள் செய்யக்கூடியவைகளுக்கு அல்லாஹ் துனியால ஒரு சிறிய எக்ஸாம்பிளை தான் கொடுக்கின்றான். நீங்கள் சற்று அனுபவங்கள், உங்களுக்கு பூர்த்தியான கூலி நாளும் மறுமையிலே இருக்கின்றது என்று சொல்கின்றான். இதனால் இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்துமே மிகவும் கொஞ்சமானது. இதில் ஆகப்பெரிய செல்வந்தன் கூட எதுவுமே கொடுக்கப்படவில்லை. இது கொசியுடைய ரெக்கைக்கு கூட பொறுமதி அற்றது. இது செலந்தி வலையை விடவும் பலகீனமானது. இது ஏமாற்றக்கூடிய வீடு என்கிறது தான் எங்களுடைய கொள்கையாக, எங்களுடைய அகீதாவாக இருக்க வேண்டும்
எனவே இந்த கொஞ்சத்துக்குள்ள நானும் நீங்களும் என்ன இன்பத்தை காணப்போகின்றோம், அந்த இன்பத்தினுடைய அடிப்படை எங்களுடைய ரப்பை திருப்திப்படுத்துவதில் தங்கியிருக்குது. இதனால் கொஞ்ச கால துனியாவுலேயும் சந்தோஷமாக வாழ முடியும், நிரந்தரமான ஆஹ்ராவுடைய வாழ்க்கையில மாபெரும் வெற்றி பெற்றவர்களாக ஆக முடியும் என்கிறதனை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது எந்த நேரமும் இல்லாமல் போகும், பறிக்கப்படும், ஆட்சியில வைத்தே கேவலப்படுத்தப்படும். இது ஜன்னியம் உள்ளவர்களை வெகு சீக்கிரத்தில் இழிவானவர்களாக ஆக்கப்படும், இழிவானவர்களை கண்ணியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றும். என்றாலும் இது எதுவுமே நிரந்தரமற்றது என்கிறதனை உண்மையான மூமின் உள்ளத்தில் வைத்து நல்லெண்ணம் கொண்டு செயல்படுவான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனை விரும்புவான், விரும்பு போகிறவர்களுக்கு அல்லாஹ் அதிகத்தை கொடுப்பான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கின்றார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடன் முனாஜாத் செய்வதற்கு, சம்பாஷணை செய்வதற்கு தூர் சீனாவுக்கு. அந்த நேரம் ஒரு மனிதனை காண்கிறார், காட்டு வழியில இரண்டு கைகளும் கிடையாது, இரண்டு கால்களும் கிடையாது, ரொம்பவும் பலஹீனமான ஒரு மனிதன். அல்லாஹ்வை ஜிக்ர் செய்தவராக இருக்கிறார், அவர்களிடத்தில் துனியாவுடைய வஸ்துகள் ஒன்றுமே இல்லை. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல ரப்ப சந்திக்க போறீங்க, ரப்பிடத்துல சொல்லுங்க எனக்கு இந்த துனியாவுடைய பசுமைகளை தருமாறு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை தரிசித்தார்கள், மனிதனுடைய தேவையை முன்வைத்தார்கள். அல்லாஹ் கேட்டான் அந்த மனிதனுக்கு, மூசா நான் அதிகம் கொடுக்க வேண்டுமா கொஞ்சம் கொடுக்க வேண்டுமா? நபியவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், அதிகம் கிடைத்தால் அவருக்கு இந்த நிலைமையிலும் சந்தோஷமாக வாழும் காலமெல்லாம் வாழலாமே, அதிகம் தான் வேண்டும். திரும்பி வருகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த மனிதனை பார்க்கிறார்கள், ஒரு காட்டு மிருகம் அவரை கீறி கிழித்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், யா அல்லாஹ், அதிகம் கொடுக்கிற என்று சொன்னாயே, அந்த மனிதனையே ஒரு மிருகத்துக்கு இரையாக்கிட்டாயே, இது என்ன விந்தை? மூசா நீங்கள் அதிகம் கேட்டீங்க, இந்த துனியாவில் அதிகம் என்கிறது கிடையாது, அதிகம் என்கிறது ஆஹிராவில் மட்டும்தான். ஆஹிரத்து இல்லா பள்ளியில் அல்லாஹ்வுடைய குர்ஆன் பேசுறது, இந்த துனியாவுடைய வாழ்க்கை ஆஹிராவுடன் ஒப்பிடும் பொழுது அது கொஞ்சத்திலேயும் கொஞ்சம், அகல்லும் மினல் கலீல் ஆஸிகுஹா அதல்லும் மினல் தலீல், அது மிகவும் கொஞ்சமானது. நேசம் வைக்கக்கூடியவர்கள் மிகவும் இழிவானவர்கள். தூமி கௌமன் பிஸ்ஸஹ்ரஹா துஸிம்மு, இந்த துன்யா அறிவாளிகளை கூட குருடர்களாக செவிடர்களாக மாற்றிவிடும். இதனால் நாம் குருட்டு செய்து தரத்தில் எதுவும் பேசி ரப்பின் உடைய கோபத்துக்கு ஆளாக கூடாது. எனவே எங்களுடைய அக்கைதாவின் பேர்ல நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாட்டுக்கு ஏற்ப அவர் அவர்களுக்கு சில தண்டனைகளை வழங்கியிருக்கிறான். அந்த தண்டனையில மிகவும் பயங்கரமானது உலகத்திலே கிடைக்கக்கூடியது தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது, அவனுடைய கட்டளைகளை முறியடிக்கிறது, அவனுக்கு இணை வைக்கிறது, அவனை தவிர வேறு தெய்வங்களை அழைக்கிறது. அப்படியான கூட்டங்களுக்கு தான் வெறும் பெரும் பலம் உள்ளவர்களாக இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய கலிமாவை ஏகத்துவத்தை தகர்ப்பதற்கு வந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களை அழித்து காட்டினான், அவர்களுக்கு அட்ரஸ் இல்லாம ஆக்கினான். ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி, குர்ஆன்ல நீண்ட சம்பவங்கள் சிறு சிறு ஆயத்துகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்தினுடைய சுருக்கத்தை நாங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனையும் அவர்களுடைய பாவத்துக்கு நாங்கள் பிடித்தோம், தண்டனை கொடுத்தோம். அந்த தண்டனைகள் பாவங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய அதிகார பெருமைகள் தான் இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வை துச்சமாக மதித்ததின் காரணமாக தான் இருந்தது. ஃபகுல்லன் அஹதுனா பிதம்பிஹி ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா, அவர்களில் சிலரை நாம் கல்லு மலையை பொழிய வைத்து அழித்தோம். வமின்ஹும் மன் அஹதுனாஹு வமின்ஹும் மன் அஹதுனாஹு அஸ்ஸைஹா, இன்னும் சிலர்களுக்கு பயங்கரமான சத்தத்தை ஏற்படுத்தி நாம் அவர்களை பிடித்தோம் அழித்தோம். வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், மற்றும் சிலர்களை பூமியிலே சில சுழி வாங்கினோம். வமின்ஹும் மன் அஃரக்னா, மற்றவர்களை நாம் இந்த நீர்களே மூழ்கடித்து அழித்தோம். வமா கான அல்லாஹு லியலிலமஹும், அல்லாஹ் இவர்களுக்கு இப்படி செய்ததெல்லாம்
அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக வேண்டி அல்ல. வலாக்கின் காணும் அன்புசகும் எல்லிமோன், மாறாக அவர்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆக பெரிய அநியாயம் தான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை ஒன்று சொல்லும் பொழுது, ரசூலுடைய வாழ்க்கை ஒன்றின் பக்கம் வழிகாட்டும் பொழுது அதனை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக சிந்திக்கிறது. இதனால தான் அல்லாஹ் ஆத்மாக்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்ததினால் நாங்கள் இப்படியான தண்டனைகளை கொடுத்தோம் என்று கூறுகின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கை என்கிறது நாங்க குஃபார்கள் நினைக்கிறதை போல இல்லை. அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் இதனை சொல்லி காட்டுகிறான், இந்த துனியாவுடைய வாழ்க்கை நமூத்து வநஹ்யா, மௌத்தாகிறோம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், மீண்டும் மௌத்தாகிறோம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம், எங்களுக்கு மறுபிறவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஒமா யுஹ்லிக்குனா இல்லா தஹர், ஒமா யுஹ்லிக்குனா இல்லா தஹர், காலம்தான் எங்களை அழிக்கிறது என்று காபிர்கள் சொல்லக்கூடிய விடயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். எனவே நாமும் அந்த சிந்தனை உடையவர்களாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடக்கக்கூடியது எல்லாமே காலத்தின் உடைய மாற்றம் தான் என்று நினைக்கிறோம். ஆனால் காலத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்கிறதனை மறந்து விடுகிறோம். இதனால் இவரால் நடக்கும் அவரால் நடக்கும், இந்த முறையில் ஆகும் அந்த முறையில் ஆகும் என்றெல்லாம் அதனை நான் இங்கே விரிவாக சொல்ல விரும்பவில்லை. எங்களுடைய சிந்தனைகள் இப்படி சலனமிக்கும் என்றால் சகோதரர்களே, முடிவுகளும் அது நீண்ட காலம் போகும் மாறுதல் உருவாவதற்கு இல்ல. நாம் அமாலின் பக்கம், இஸ்திக்ஃபாரின் பக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உறுதியான அந்த தௌத்தலின் பக்கம் திரும்புவோம் என்றால் வெகு சீக்கிரம் அல்லாஹ் பிரதிபலிப்புகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவருடைய அகீதாவின் பேரில், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையின் பேரில் உறுதியாக்கி எங்களை நல்ல அமல்களின் பால் திருப்புவானாக. எங்களுடைய அமால்களை கொண்டு உடம்புக்கும் உள்ளத்துக்கும் ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. எங்களை எல்லோரையும் நேரான சீரான பாதையில் நடத்துவானாக. எல்லா விதத்திலும் எங்களுடைய மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்குண்டான சாதகமான சூழலை உருவாக்குவானாக. பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. வா ஆகிரு தாவன அனில்.